உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். ஐஐடி மாணவி ஃபாத்திமா லத்தீஃப் மரணத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், பாபர் மசூதி தீர்ப்பை மறுபரிசீலனை செய்து சட்டத்தின் அடிப்படையில் நீதி வழங்க வேண்டும், தற்பொழுது உச்சநீதிமன்றம் வழங்கியது தீர்ப்பே தவிர நீதி அல்ல என்று எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் பேட்டியளித்துள்ளார். அயோத்தி பாபர் மசூதி வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பில் அரசியல் அழுத்தம் இருப்பதாக மேலும் குற்றம் சாட்டினார். கோவையில் பத்திரிகையாளர் மன்றத்தில் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறும்பொழுது, சென்னை ஐஐடி மாணவி ஃபாத்திமா லத்தீஃப் மரணம் குறித்தான கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், மத ரீதியான துன்புறுத்தல் தான் தற்கொலைக்கு தூண்டியுள்ளது, மரணத்திற்கு காரணமான அனைவரும் மீதும் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும், மேலும் நவம்பர் 18 உயர்மின் கோபுரத்திற்கு எதிராக விவசாயிகள் நடத்தும் சாலை மறியல் நடக்கவுள்ள கோவை, ஈரோடு, கரூர், திருப்பூர், சேலம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் எஸ்டிபிஐ கட்சியினர் ஆதரவு, மேலும் பாபர் மசூதி தீர்ப்பு மறு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும், கர்நாடக மாநிலத்தில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதை தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டு செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளாட்சி அரசு செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து பெல் பட்டனையும் பிரஸ் செய்யுங்கள். இல்லை, இதில் எந்த மாதிரி தீர்ப்பு என்பது அல்ல. இதில் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், நாட்டினுடைய வரலாற்றிலேயே, நீதித்துறை வரலாற்றிலேயே இல்லாத ஒரு தீர்ப்பு இன்றைக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. நீதியரசர்களை பொறுத்தவரை மிக தெளிவாக 4 விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க. 1992 இடிப்பு சம்பவம், 1949 டிசம்பர் 22 இரவு வைக்கப்பட்ட இந்த சிலையினுடைய அந்த இரண்டு சம்பவங்களுமே அது வந்து சட்டத்திற்கு புறம்பானதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அத்தோடு சேர்ந்து வந்து இதுவரை ராமர் கோவில் இடிக்கப்பட்டது தான், அதில் தான் பாபரி பள்ளிவாசல் கட்டப்பட்டது என்ற பொய், அது வந்து பொய் என்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இத்தனை எவிடன்ஸ்களை வந்து சொல்லப்பட்ட உச்சநீதிமன்றம் கடைசியில் எந்த ஆதாரமும் இல்லாமல், நாங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த 2.77 வந்து நாங்கள் ராமர் கோயில் தரப்பிற்கு வழங்குவோம் என்று சொல்வது வந்து எந்த மாதிரியான ஒரு நீதி? அத்தோடு நாங்கள் கேட்பது வந்து முஸ்லீம்களுக்கு தேவையானது முஸ்லீம்களுக்கு கொடுத்துட்டோம், அதே போல் ராமர் கோயில் தரப்பிற்கு தேவையானது ராமர் கோயிலுக்கு கொடுத்து விட்டோம் என்று சொல்லி அல்ல உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடத்தப்பட்டது. அங்கே இருந்த ரேபரேலி கோர்ட்டாக இருக்கட்டும், அலகாபாத் ஹைகோர்ட்டாக இருக்கட்டும், உச்சநீதிமன்றமாக இருக்கட்டும், ஏறத்தாழ 70 காலம் நடத்தப்பட்ட வழக்கினுடைய சாராம்சமே அங்கு ராமர் பிறந்தாரா இல்லையா என்பது அல்ல. இந்தியாவில் எங்கும் ராமர் கோயில் கட்டுவதற்கு யாரும் தடை விதிக்கவில்லை, ஆனால் பாபரி பள்ளிவாசல் இடிக்கப்பட்டு தான் ராமர் கோயில் கட்டப்பட வேண்டும் என்று ஒரு மதச்சார்பற்ற நாட்டில் ஒரு நீதிமன்றம் எவ்வாறு தீர்ப்பளிக்க முடியும் என்ற பல கேள்விகள் அதன் மீது வந்து நமக்கு வந்து எழுகின்றது. அதே போல சாட்சிய சட்டம் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி சட்ட வல்லுநர்கள் சொல்கிறாங்க. எனவே நீதியின் அடிப்படையில், சட்டத்தின் அடிப்படையில், சட்டம் என்பது எப்படி இருக்க வேண்டும் நாங்கள் ஏற்கனவே சொல்லி காட்டினோம், ஆதாரத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும், அது உண்மையின் அடிப்படையில் இருக்க வேண்டும், நீதியின் அடிப்படையில் இருக்க வேண்டும். இப்பொழுது நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த தீர்ப்பு கொண்டு வரப்பட்டது என்று சொன்னால், இந்தியாவில் எந்த தேவாலயங்களும் மிஞ்சாது, எந்த பள்ளிவாசல்களும் மிஞ்சாது, எந்த கோயில்களும் மிஞ்சாது, எல்லோரும் எல்லோருக்கும் ஒரு கிளைம் பண்ணுற ஒரு முறை வந்துவிடும். எனவே சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்த வேண்டும் என்று சொன்னால் சட்டத்தின் அடிப்படையிலான தீர்வு வர வேண்டும், அதற்காக நீங்கள் மறுபரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நாங்கள் சொல்கிறோம். ஆமாம், ஆமாம்.